ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் பரிசுத்த வேத வார்த்தைகளை வாசியுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், என் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்படையுங்கள். எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள், அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புனித தோமா இந்தியாவுக்கு வந்து இந்த திருவித்தாங்கோடு என்ற இடத்துல 1000 மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக அவர் மாற்றி அந்த 1000 மக்களை ஆராதிப்பதற்கென்று புனித தோமா எழுப்பிய கிறிஸ்து இயேசுவின் முதல் ஆலயம்தான் நான் உட்கார்ந்து பேசுகிற இந்த இடம். ஒரு அற்பமான ஆரம்பம். மத்தேயு 16:18 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் என்று. இயேசு தன் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களை கொண்டு தான் அவருடைய ஆவிக்குரிய பரிசுத்த சபையை இந்த பூமியில் கட்டுகிறார். அதுபோல தான் தோமா இந்தியாவுக்கு வந்து 1000 மக்களை பிசாசு பிடியிலிருந்து, சாப பிடியிலிருந்து, பேயின் பிடியிலிருந்து, பாதாள பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களாக அவர் மாற்றி அந்த ஜனங்கள் ஆராதிப்பதற்கென்று கட்டப்பட்ட முதல் ஆலயம் இந்த திருவித்தாங்கோடு என்ற பகுதியில் எழுப்பப்பட்ட இந்த ஆலய வாசலில் நின்று நான் பிரசங்கிக்கிறேன். இந்த அற்பமான ஆரம்பம்தான். இந்தியா முழுவதும் இன்றைய வரைக்கும் லட்சக்கணக்கான பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் இந்தியாவில் ஆரம்பமான ஒரு சிறிய ஆலயம்தான் புனித தோமாவால் கட்டப்பட்ட இந்த கிறிஸ்து இயேசுவின் ஆலயம். என் அன்பான தேவஜனங்களே, தேவனுடைய காரியங்கள் அற்பமானது. அது அற்பமாய் ஆரம்பிக்கப்படும், ஆனால் அது வானளவு உயர்ந்து நிற்கும். ஆம், இன்றைக்கும் கூட உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிற ஒரு ஜபக்குழு, துதியின் ஆராதனை, அநேக ஜனங்கள் ஐக்கியமாகும், சபையாக ஒரு நாள் அது மாறும். ஒரு கிராமத்தில், ஒரு வீதியில், ஒரு தெருவில், ஏழை பாழைகள் மத்தியில், வியாதியஸ்தர்கள் மத்தியில் நாம் ஆரம்பிக்கிற ஒரு சிறு ஜப ஆராதனை ஒரு பெரும் சபையாக அது மாறும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தோமா அப்போஸ்தலர் ஒரு வசதி இல்லாத நாடுகளில் வந்து அந்தகார எழில் ஜனங்களை விடுவித்து தன்னையே கிறிஸ்துவுக்கு அவர் அர்ப்பணித்தாரே. இந்த அன்பு நம்மையும் ஏவ வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்று இன்றைக்கு ஆவிக்குறை சபைகளில் லட்ச லட்சமான மக்கள், அதற்குள்ளேயே நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் வெளியில் புறப்பட்டு வர வேண்டும். அநேக புது இடங்களுக்கு செல்ல வேண்டும், கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், மலை பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டும். அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்க நாம் இன்றைய அப்போஸ்தல சந்ததிகளாக மாற வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, ஜபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவரே, உம்முடைய அப்போஸ்தலன் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி அவர் 1000 மக்களை மனம் திருப்பி அவர்கள் ஆராதிப்பதற்கென்று இயேசுவே உம் நாமத்தில் எழுப்பப்பட்ட அந்த முதல் ஆலயம் திருவித்தாங்கோட்டில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அற்பமான ஆரம்பம்தான் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான பேராலயங்கள் வர காரணமாக இருந்தது. அப்படியாக இனியும் இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான ஆலயங்கள் வர வேண்டும். ஆகவே என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தயவாய் தொடுவீராக. எங்களுக்குள் வாசமனும் கிறிஸ்துவை நாங்கள் பல 1000 கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியான காலங்களை தாரும். அபிஷேகியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.